हलो व्यूवर्स वेलकम बैक टू संडे स्पेशल இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா French fries எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரெண்டு உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ French fries க்கு எப்படி கட் பண்ணனும்ன்றத உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நீளமா எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த French fries க்கு அந்த சைஸ்க்கும் கரெக்ட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு சைடுமே கட் பண்ண போறோம் இந்த சைடு பாதி கட் பண்ணிக்கோங்க இது கட் பண்ணதுக்கு அப்புறம் நீட்டா கட் பண்ணிக்கலாம் நம்ம இது கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி நீட்டா வச்சு கட் பண்ணா தான் நமக்கு ஷேப் கரெக்ட்டா வரும் அதுக்காக தான் அந்த சைடு ரெண்டுமே கட் பண்றோம் இப்போ ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இதையும் ரெண்டா கட் பண்ணிக்கலாம் ஒரு பாதிய இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சைஸ்க்கு அதை கட் பண்ணிக்கோங்க இதையும் கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சைஸ் கரெக்ட்டா வந்துச்சு பாருங்க அதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த வெட்டின பீஸ் எடுத்து நார்மல் வாட்டரில் போட்டுடலாம் உடனே போட்டுருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா ஷேப்போடு வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இந்த தண்ணியிலே இருக்கட்டும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த உருளைக்கிழங்குல இருக்க மாவு எல்லாமே இந்த தண்ணியில் வந்துருச்சு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கோம் அதில் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதுலேருந்து இப்போ அதில் மாற்றிக்கலாம் இப்போ ஐஸ் வாட்டரில் எடுத்து வச்சுக்கலாம் ஐஸ் கட்டி இருந்தால் கூட நீங்கள் ஐஸ் கட்டி அதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இதுலேயும் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இதுலேயும் ஊறட்டும் கொஞ்ச நேரம் 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதுலேருந்து நம்ம தண்ணி வடிக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணும் தண்ணி அந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு காட்டன் துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு இதில் இருக்க தண்ணி எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஃபில்டர் ஆனதுக்கப்புறம் பேலன்ஸ் தண்ணி ஏதாவது இருக்கும் ஒன்று ரெண்டு இதில் அப்படியே ட்ரை ஆகாமல் இருக்கும் அதை நம்ம வந்து காட்டன் துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு அதில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு தண்ணி அதிலே வடிக்கிட்டுடுச்சு இப்போ மிச்சம் இருக்கிறத டிஷ்யூ பேப்பரில் போயிட்டு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மேலேயும் போட்டு ஒரு டிஷ்யூ போட்டு அப்படியே ஒத்தி எடுத்துக்கோங்க இன்னும் ட்ரை ஆகிடும் டிஷ்யூ இல்லாதவங்க காட்டன் துணியை நல்லா ஒயிட் கலர் அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் ஒத்தி எடுத்துக்கலாம் அடுத்து என்ன காஞ்சிடுச்சு மிதமான சூட்டில் தான் நீங்கள் இதை போட்டு எடுக்கணும் ஏன்னா நம்ம இப்போ 2 வாட்டி போட போகிறோன்றதால இது மிதமான சூட்டில் போட்டால் போதும் எடுத்துடலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு மிதமான சூட்டில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை பாலித்தீன் கவர்லேயோ
போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணுனாலும் நம்ம குழந்தைங்க கேட்கும் போது ஈவினிங்கில் கூட நம்ம ரெடி பண்ணி உடனே கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா. ஸோ நீங்கள் அந்த மெத்தடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதை நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் ஃப்ரையே பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் அளவுக்கு வரட்டும், ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருக்குது எண்ணெய். ஸோ நம்ம இது ரெண்டாவது வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வறுக்க போகிறோம். நம்ம போட்டுடலாம். பாருங்கள் நல்லா கடகடன் ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்துடுச்சு, எடுத்துடலாம். கலர் பாருங்கள் நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து குலுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.